ஹாய்ங்க. பொதுவாக இப்போ வந்து புதுசாக எம்ப்ராய்டிங் போட்டு பழகிறவங்க நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் வந்து எம்ப்ராய்டிங் போடவே முடியல. இல்லை நான் வருது, ஆனால் வந்து என்னால் ஃப்ரீயாக வந்து ஃப்ரேமை மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறத பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். புதுசாக போட்டு பழகிறவங்க என்னென்ன மிஸ்டேக் நீங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கனாலே நீங்கள் வந்து ப்ரோ எம்ப்ராய்டிங் லைக் அ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து புதுசாக நம்ம வண்டி ஓட்டி பழகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வண்டியோட அந்த ஸ்டேரிங்கை வந்து முன்னாடி அந்த ஹேண்டிலை வந்து இறுக்கி பிடிச்சிக்குவோம். இறுக்கி பிடிச்சிட்டு மேடு பள்ளம் குழி மேடுன்ட்டு எது வந்தாலும் சரி அந்த வண்டியை வந்து இங்கிட்ட இங்கிட்ட திருப்பாமல் நேராக பிடிச்சிட்டு எக்ஸலேட்டரையும் ஃபுல்லாக கொடுத்துருவோம். சேம் அதே மிஸ்டேக்கை தான் வந்து நம்ம இந்த எம்ப்ராய்டிங்லையும் நம்ம பண்ணுறோம். அதாவது அந்த ஃப்ரேமை வந்து நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறோம். இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அந்த பிடிக்கிற இதுலேயே நம்ம ஷோல்டரு கை எல்லாமே வலிக்கறக்க ஆரம்பிச்சிடும். பத்தா குறைக்கு பின்னாடி அந்த காலில் வந்து கீழே இருக்கிற அந்த பாரை வந்து நல்லா ஏறி மிதிச்சுக்குவோம். ஏன்னா இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் நானும் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம கால் வலியும் வந்துடும், அந்த ஃப்ரேமை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறதுனால நமக்கு வந்து கை வலியும் வரக்க ஆரம்பிச்சிருது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமை வந்து இப்படி இறுக்கி இப்படி கையில் பிடிக்காதீங்க. சும்மா இந்த மூணு விரலை மட்டும்தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், சரிங்களா? இந்த மூணு விரலை நீங்கள் எப்போ பிடிக்க பழகுறீங்களோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரேமை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஃப்ரேமை ஃபுல்லாகவே நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கை அந்த உள்ளங்கை வந்து அந்த கீழே அந்த இந்த டேபிளை வந்து நல்ல நமக்கு ரப்பர் மாதிரி கை இருக்கும் இல்லையா, அந்த டேபிளை நகர்த்துனா நகராது கை. அப்போ என்னாகும், நம்ம என்னதான் மூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளால வந்து அந்த கையை வந்து நகர்த்த முடியாமல் அப்போ பிரேக் ஆகி நம்ம போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் போடும்போது நான் கரெக்டாக தாங்க மூவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் வந்து ஈவனாக ஒரே மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியல. இது இப்படி வந்து இப்படி மூவ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஒரே நிமிஷத்தை அப்போ என்ன இதுங்க, நம்ம வந்து இதையே இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இப்படி நகர்த்தும் போது ஸ்லோவாக மூவ்மெண்ட் வந்து நம்மளால் தரவே முடியாது. அப்போ நம்ம கை வந்து ரப்பர் மாதிரி கீழே டேபிளை பிடிச்சிக்குது. நான் பிடிக்கவே இல்லையே அப்படிங்கிறாருங்க. இந்த ஃப்ரேமை பிடிக்கிறதுலேயே உங்கள் அரவாசி கை வந்து இந்த டேபிளில் தான் இருக்கும். இப்போ வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களால் நகர்த்த முடியாது. இப்படி நகர்த்துவீங்க, பிரேக் ஆகி தான் போகும். என்னால் ஒரு கோடு கூட ஈவனாக என்னால் போட முடியல, எனக்கு எம்ப்ராய்டிங்கே வரல அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு அது கன்ஃபார்மாக கொடுத்துரும், சரிங்களா? இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இனிமேல் கரெக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னால இந்த மூணு விரல், இந்த மூணு விரலை தான் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இப்படி ஒர்க் பண்ணுறக்கும் இப்படி வச்சுட்டு இப்படி ஒர்க் பண்ணுறக்கும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, அது வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், எம்ப்ராய்டி போடும்போது நான் நல்லா பேலன்ஸ் பண்ணி எம்ப்ராய்டி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இப்படி வச்சுக்கிட்டு கையை மொத்தத்தையும் டேபிளில் வச்சுக்குவோம். இப்படி வச்சுட்டு இப்படியே படுத்துருவோம். அந்த நீடியில் ரொம்ப உத்து பார்க்குறோம் அப்படிங்கிற பேரில் அந்த டேபிள் மேலேயே இப்படியே படுத்துட்டு இப்படியே உத்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆகுது, மொத்த கையும் நம்ம டேபிளில் தான் இருக்கும். நான் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நான் காமிக்கும்போது ஓகே, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இப்படி நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு இப்படி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மிஷின் ஆஃப் பண்ணி இருக்கும்போது நம்மளால் இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். ஆனால் மிஷின் ஆன் பண்ணி ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நர்வஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. அப்போ எப்படி நம்ம வந்து டெய்லரிங்கில் வந்து நம்ம துணி தைக்கிறோம் அப்படின்னோம்னா துணி தைக்கும்போது நம்ம இப்படி வச்சுக்கிட்டா தைக்கிறோம் இல்லை இல்லையா, இல்லை இப்படியா வைக்கிறோமா, அதுவும் கிடையாது. கரெக்டாக வந்து ஒரு கை வந்து மட்டும்தான் நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுவோம். அப்படியும் டேபிள் இப்படி கை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தைக்க முடியாது, தைக்கவும் வராது. அதே மாதிரிதான் நம்ம எம்ப்ராய்டி பண்ணும்போது இப்படி வச்சுக்கிறது, இப்படி கையை இப்படி வச்சுக்கிறது, இப்படியே படுத்துக்கிறது, இந்த தப்பு இல்லாமல் நம்ம செய்யவே கூடாது எப்பயுமே, ஓகேங்களா? நம்ம ஸ்டிச்சிங்கில் கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தேடில் தான் நம்ம வந்து நம்ம கை வந்து டேபிள் மேலே விழுகவே கூடாது. அப்போ நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தைக்கிறேன், என்னால் எப்படி வந்து கை வலிக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம டெய்லரிங் பண்ணும்போது எப்படியோ சேம் அதே மாதிரி தான், முடிஞ்ச வரைக்கும் ஒரு கை வலிக்குதுன்னா ஒரு கை பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு கையில இப்படி மேலே வச்சுக்கோங்க. இந்த கை வலிக்குதுன்னா இந்த கையில வச்சுட்டு இந்த கையில பேலன்ஸ் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் பழகிற வரைக்கும் தான், நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெண்டு கை பேலன்ஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் மூணாவது மிஸ்டேக் என்னன்னா, நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்கறோம். அப்படி பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து ஒரு காமன் நேரத்தில் ஒரு பிளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சதா காமிக்கிறாங்க, இல்லை ஒரு ஃப்ரண்ட் நெக்கையாவது ஒர்க் பண்ணி முடிச்சதா காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதே ஸ்பீடில் நானும் போடுறேன் எனக்கும் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதை நானும் நினைச்சிருக்கிறேன்.
வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பீடா வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடா போறாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றாங்க, நமக்கு அந்த மாதிரி ஸ்பீடு வரல, நமக்கு அந்த மாதிரி வரல அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்குட்டியா இருந்து வந்தவங்க தான், சரியா? இப்ப வந்து பெரிய ப்ரோவா ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த வீடியோவை 2x 3x அவங்க ரன் பண்ணி தான் காமிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஒரிஜினலா ஸ்லோவா தான் தேய்க்கிறாங்க. இந்த மிஷினை வச்சுக்கிட்டு நீங்க வந்து துணி தைக்கிற மாதிரி ஸ்பீடா தைக்கவே முடியாது, சரிங்களா? நீங்க ஸ்பீடா தைச்சீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த பினிஷிங் வந்து அந்த கேப் கேப்பா விட்டு ரெடிமேடு எம்ப்ராய்டிங் ட்ரெஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிசைன் இருக்கு ஆனா ஃபில்லா இருக்காது, டிசைன் மட்டும் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி டிசைன் மட்டும் தான் வருமே தவிர அந்த ஃபுல்லா வந்து கவர் பண்ணி ஈவனா அந்த டிசைனை வந்து ஃபிளார்னா ஃபிளார், லைன்னா லைன், ஒரு ஒரு மாங்கானா மாங்கா அப்படின்ட்டு அப்படியே ஈவனா கேப் இல்லாம கொண்டு வர்றதுங்கிறது நீங்க ஸ்பீடா ஒர்க் பண்ணீங்கன்னா முடியவே முடியாது, சரிங்களா? அப்போ நீங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் அந்த 20 மினிட்ஸ்ல ஒர்க் பண்றேன், நானும் அந்த 15 மினிட்ஸ்ல ஒர்க் பண்றேன்ட்டு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க, அந்த வீடியோஸ் எல்லாமே 2x 3x அவங்க உங்களுக்கு ஓட்டி எடிட் பண்ணி ஒரு லைன் போடும்போது ஆரம்பிக்கிற இடத்த பார்ப்பீங்க, முடிக்கிற இடத்த பார்ப்பீங்க மேக்ஸிமம். இல்லை அப்படின்னம்னா 3x 4xல ஓட்டி அவங்க ஃபுல்லாக ஓட்டின மாதிரி தான் காமிப்பாங்க. உங்களுக்கு பார்க்கறக்கு நார்மலாக, ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இப்படி நான் கை நகர்த்துறேன்னா இந்த ஸ்பீடை நம்ம பார்த்து பழகிருக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக இந்த எம்ப்ராய்டிங் மிஷினில் நம்ம கை நகர்த்தினா இப்படித்தான் நகர்த்த முடியும். இந்த ஸ்பீடை நம்ம பார்த்து பழகல, இப்படி இப்படி நகர்த்தி பழகிருக்கோம் இல்லையா? அதனால நமக்கு பார்க்கும்போது அவங்க நார்மலா ஸ்டிச் பண்ற மாதிரி நார்மல் ஸ்பீடில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, ஆனா ஒரிஜினலா அவங்களும் ஸ்லோவா தான் ஸ்டிச் பண்றாங்க. அவங்க எல்லாருமே கத்துக்குட்டியா இருந்து வந்தவங்க தான், சரியா? நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிற வரைக்கும் ஸ்லோவா இருந்தா தப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, பினிஷிங் கரெக்டா வருதா, பினிஷிங் நல்லா கொடுக்குறோமா அப்படிங்கறத மட்டும்தான் பாக்கணுமே தவிர, அவங்க காம நேரத்துல முடிக்கிறாங்க நானும் முடிக்கணும்ட்டு போட்டி மனப்பான்மைக்கு போகாதீங்க. அதே மாதிரி ஒர்க்கை வந்து நானும் போட்டியோட அதை விட நான் இனி இனி ஸ்பீடா முடிக்க ட்ரை பண்றேன், அது என்னது பெரிய விஷயமா அப்படின்ட்டு நினைச்சிட்டு நீங்க வந்து ஸ்பீடா ட்ரை பண்ணாதீங்க. ஸ்பீடா ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதா இந்த த்ரெட் கட்டாயி கட்டாயி போயிட்டே இருக்கும். நீங்க ஸ்லோவா ஸ்டிச் பண்ணும்போது தான் ஒரு லைன் முடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கட் ஆகும். ஆனா நீங்க ஸ்பீடு எடுத்தீங்கன்னா ஒரு லைனை முடிக்கிறதுக்குள்ளாரியே 30 தடவை நீங்க அந்த த்ரெட்டை கட் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எரிச்சல் வரும், நமக்கு தைக்க வரல, இது கட் ஆகிட்டே இருக்கு, இல்ல மிஷின் சரியில்லை, மிஷின் ப்ராப்பரா இருந்தா நான் தைச்சிருப்பேன், மிஷின் ப்ராப்பரா இல்ல, எல்லா கம்ப்ளைண்ட்டும் மிஷின் மேல போடுவோம், இல்ல வாங்கின கடைக்காரங்க மேல போடுவோம், இல்ல நமக்கு வரலன்னு மொத்தமா வச்சுட்டு அந்த டேபிள்லயே 4 உதையை விட்டுட்டு இது எனக்கு வரல இனிமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், சரியா? சோ இனிமே வந்து ஸ்பீடு எடுக்காதீங்க. புதுசா வண்டி ஓட்டி பழகினவங்க எவ்வளவு ஸ்பீடில் போகணும், 10, 15, 20 அந்த ஸ்பீடில் போனா தான் எங்கேயும் போய் முட்டி மோதி ஆக்சிடென்ட் ஆகாம கரெக்டா ஓட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரேசிங் எல்லாம் விடுவோம், அது அடுத்த விஷயம். அப்ப அவங்க ரேசிங் விடுற பையனா இருந்தாலும் சரி, அவன் ஸ்டார்டிங்ல ஒரு 20 ஸ்பீட்ல ஓட்டி பழகினா மட்டும்தான் அந்த ரேசிங்க்கு போக முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு டைம் ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகுதா, 3 நாளே ஆகட்டும் பரவாயில்ல, நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷனலா அதை வந்து பினிஷிங்கா கொண்டு வரீங்களா அப்படிங்கறத மட்டும்தான் பாக்கணும். இப்ப என்ன, இந்த ஃப்ரேமை வந்து இப்படி 4-5 விரல வச்சுக்கிட்டு அந்த கையை வந்து டேபிள் அமுத்தி வச்சுக்கிட்டு போடக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது அப்படியே கையை விரிச்சு வச்சு அதுல பேலன்ஸ் பண்றேன், நான் கரெக்டா பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அது மேலேயே படுத்துக்கிறது, அதையும் செய்யக்கூடாது, சரிங்களா? அப்புறம் கால் எடுத்து அந்த பார் மேல வச்சுக்கிட்டு அதுல ஏறி மிதிச்சுக்கிறது, ஃபுல் கண்ட்ரோலை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதையும் செய்யாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் பிளவுஸை முடிக்கிறதுக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து பாடி பெயின் வந்துடும், ஷோல்டர் பெயின் வரும், கை வலிக்கும், நைட்டு தூங்கும்போது பார்த்தோம்னா ஏதோ கட்டட வேலைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக் 3 மிஸ்டேக்கை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து ஸ்மூதாக வரக்க ஆரம்பிச்சிடும். 4வது ரிதம், ரிதம் அது என்னமா பாட்டா போடுறேன் நானு இதுல ரிதத்தை எல்லாம் பாக்குறக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு யூடியூப் சேனலாவே இருந்தாலும் அதுக்கும் ஒரு அல்கரிதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, நம்ம எதை அதிகமா பாக்குறோமோ அதை தான் நமக்கு யூடியூப் அதிகமா காமிக்கும், எதை நம்ம பாக்கலையோ அதை நமக்கு யூடியூப் காமிக்காது. சோ அதே மாதிரி இதுல என்னமா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து அந்த நீடில் வந்து குத்தி குத்தி இந்த நீடில் வந்து இப்படி குத்தி குத்தி எடுக்கிற அந்த அல்கரிதத்தை நம்ம வந்து அந்த ரிதத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நீடில் உள்ள போயிட்டு வெளியே வர அந்த டைமிங்கோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவோம், அந்த நீடிலுக்குள்ளார அந்த நீடிலுக்குள்ள உள்ள கிளாத்துக்குள்ளார நீடில் போனதுக்கு அப்புறம் அந்த துணியை புடிச்சு தள்ளுறது, தள்ளுனா ஒன்னு துணி கிழியோ இல்ல நீடில் உடையும்,
சரிங்களா. அந்த நீடில் வந்து அந்த ரிதத்தை வந்து நம்ம பழகி இருக்கிறதுக்கு கத்துக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த ரிதம் வந்து நம்ம கத்துக்காம நம்ம இதை இப்படி நகர்த்திட்டே இருந்தோம்னா, நான் நகர்த்துறேன் துணி நகர மாட்டேங்குது, நான் மூணு வரல தாங்க நகர்த்துறேன், நான் டேபிள்ல படுக்கவே இல்லைங்க, நான் வந்து நீடில வந்து உத்து பாக்கலைங்க அப்படின்றலாம் சொல்லி வைங்க. இது எல்லாமே சொல்றவங்க, ஆனா எனக்கு வந்து துணி நகரவே மாட்டேங்குது, நான் எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அந்த ரிதம், அந்த ரிதத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கறது அர்த்தமா இருக்கும் சரிங்களா. இப்ப வந்து மூணு விரல மட்டும்தான் நம்ம ஆபரேட் பண்ணணும், இப்படி மூணு விரல தான் நம்ம ஆபரேட் பண்ணணும். நம்ம கை வந்து டேபிள் மேல படாம பாத்துக்கணும், மேல வந்து படுத்துக்க கூடாது. நான் உத்து பாக்குறேன் அப்படின்ட்டு நீங்க உத்தே பாக்க வேண்டாங்க. ஒரு அளவுக்கு வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே கண்ணை மூடிட்டு, நாங்க உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்காக கண்ணை மூடிட்டு எப்படிமா தைக்க முடியும் கேட்காதீங்க. ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து பார்த்தே நம்மளால தைக்க முடியும். நீங்க எப்படி வந்து கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நிமிந்து உட்காந்து, அந்த மிஷினுக்கும் நமக்கும் ஒரு அடி ஒன்றரை அடி கேப் இருக்கிற அளவுக்கு நல்லா நிமிந்து உட்காந்துக்கும், குனிய மாட்டோம் இல்லையா, குனிஞ்சு உட்காந்துக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த மிஷின் ஸ்டிச் பண்ணும் போதே ஸ்டார்டிங் எல்லாரும் நல்ல கையை விரிச்சு உட்காந்துக்கிட்டு நல்ல நீடில உத்து பாத்துக்கிட்டு நல்லா குனிஞ்சு உட்காந்துக்குவோம். இந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்க சரிங்களா. இந்த எம்ப்ராய்டிங் போடும் போது நல்லா நிமிந்து உட்காந்து அந்த மிஷினுக்கு உங்களுக்கு ஒரடி கேப்பாவது இருக்கிற மாதிரி நல்லா நிமிந்து உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் ஸ்மூதா போகும். நீங்க நல்லா உத்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு ரொம்ப ட்ரை ஆயிரும், கண்ணு எரியும், அந்த நீடில பாத்து பார்த்து கண்ணு பொங்கி போன மாதிரி ஆயிரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் வந்து கூளை கட்டின மாதிரி, அந்த தண்ணி வர மாதிரி வடிகிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கண்ணு தூங்கி திறந்தாலும் கண்ணெல்லாம் வடிகிற மாதிரி இருக்கும், கண்ணு பொங்குன மாதிரி எல்லாம் ஆயிரும் நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க ரொம்ப உத்து பாக்குறதுனால கண்ணு சூடாகுது, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுதான் ஓகேங்களா. இப்ப வந்து அந்த மிஷினோட ரிதத்தை, அது குத்தி குத்தி எடுக்கிற அந்த ரிதத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அது வந்து ஸ்மூத்தா உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இந்த அஞ்சு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எம்ப்ராய்டிங்ல நீங்க வந்து பாதி கடலை தாண்டிட்டீங்கன்ட்டு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஸ்மூதா ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இதுதான் பேசிக்கா ஸ்டார்டிங்ல பிகைனர்ஸ் வந்து பண்ற மிஸ்டேக். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒர்க்ல ஒரு அந்த பயம் பதட்டம் எல்லாமே போகறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த இறுக்கி புடிச்சுக்கிட்டு பிரேக் போடாம எக்ஸலேட்டர் ஃபுல்லா கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இறுக்கி புடிச்சுக்கிட்டு பெடலை ஏறி மிதிச்சிடாதீங்க. மிஷினும் கட் ஆகும், அதாவது மிஷினோட த்ரெட்டும் கட் ஆகும், நமக்கும் எரிச்சலாகும், அப்புறம் நமக்கு இந்த ஒர்க்கே வரல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடும் சரிங்களா. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றீங்களா, இந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, நான் சொன்னது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமா இருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. நீங்க லைக் போட்டா தான் எனக்கும் வந்து உற்சாகமா இருக்கும், நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்ல அப்படின்னா நமக்கு இந்த யூடியூபுக்கு செட்டே ஆகலைங்க, வேண்டாம் போயிடலாம், நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் வந்துடும் சரிங்களா. நீங்க கொடுக்குற உற்சாகம் தான் எனக்கு மேல் மேலும் வந்து நிறைய வீடியோஸ் போடணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் சரி ஓகே. அடுத்த வர ஒரு நல்ல தகவலோட புது வீடியோவில் வந்து பாக்குறேன் ஓகேங்களா. டாட்டா.